கர்மன்னு கர்மாவை பத்தி மட்டுமே பேசிட்டு வந்தோம். இப்போ வந்து நம்மளை காப்பாத்துறது யாரு நம்ம ஜாதகத்துல அப்படிங்கறத பத்தி தான் பேச போறோம். ஏன்னா இந்த யோகமும் கரணமும், இந்த யோகியும் கர்ணநாதனும் நம்மளுக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நமக்கு பாதுகாப்பு வளையமாக அவங்க வந்து கண்டிப்பாக செயல்படுவாங்க, சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு நம்ம கர்மா என்னதான் பண்ணிட்டு வந்தாலும் நம்ம நல்லதும் செஞ்சுருப்போம் இல்லையா, அதன் வழியாக வந்து நம்மளை வந்து இந்த கர்ணநாதனாகவும் யோகியாகவும் நம்மளுடைய ஜாதகத்தில் நம்ம நம்மளை வந்து அவங்க வந்து கை பிடிச்சிக்கிட்டே வருவாங்க அப்படிங்கிறதா நம்மளுடைய ஒரு இது. இது வந்து நம்ம போன லைவ்ல வந்து 27 நாம யோகமும் அதுக்குண்டான ஸ்தலங்களும் நம்ம பார்த்தோம். யோகி அவயோகிக்கு உண்டான ஸ்தலங்கள் பார்த்தோம். இந்த அது கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யோகி ஒருத்தர் இருந்தா அவயோகின்னு ஒருத்தர் இருக்கார். அப்போ அதனால அங்கே வந்து 50% அப்படிங்கிறது தான் அந்த யோகத்தினுடைய வேலை. ஆனால் இந்த கர்ணநாதன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில இணைஞ்சு, அதாவது அவங்க தான் நம்மளை செயல்படுத்திட்டே இருப்பாங்க. இப்போ எப்படிங்க நம்ம ஒரு குழந்தை அம்மா இல்லாமல் பறக்க முடியாது இல்லையா, அப்பா இல்லாமல் பறக்க முடியாது. ஏன்னா அப்பாங்கிறது கொடுக்கக்கூடிய அந்த விதை, அம்மாங்கிறது அதை காக்கக்கூடிய ஒரு கடவுள், அது மாதிரி தான் தாய் மாதிரி தான், அதுதான் இந்த யோகமும் கர்ணமும் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம அம்மா அப்பா எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிட்டே வராங்களோ அந்த மாதிரி இந்த யோகமும் கர்ணமும் நம்மளை காப்பாற்றிக்கிட்டே வரும். அப்போ இந்த கர்ணநாதன் நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரியெல்லாம் இருந்தால் நம்மளை காப்பாற்றுவார், ஒருவேளை கர்ணநாதன் அதுக்குரிய கிரகம் நமக்கு ஏதாவது ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலுமே கூட அந்த கர்ணநாதன் நமக்கு 100% செய்ய முடியாட்டி ஒரு 20% நமக்கு சப்போர்ட் பண்ணுவார். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அம்மா இருக்காங்க, நமக்கு ஒரு 1 லட்ச ரூபா தேவைப்பட்டா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, டேய் மகனே என்னால் வந்து 1 லட்ச ரூபா உனக்கு கொடுக்க முடியலடா, இருந்தாலும் இருடா வரேன், நான் போய் அந்த ஜீரக மிளகு டப்பாலெல்லாம் பார்த்து இந்தாடா நான் இதெல்லாம் சிறுசேமிப்பு பண்ணி வச்சுக்கேன், ஒரு 10,000 என்னால் முடிச்சது நான் கொடுக்குறேன், மீதியை நீ ரெடி பண்ணிக்கோன்னு சொல்லுவார் இல்லையா. அந்த மாதிரி நம்மளுடைய ஜாதகத்துல கர்ணநாதன் சொல்லக்கூடிய கிரகம், அந்த கிரகம் நம்மளுடைய ஜாதகத்துல முடக்காவோ திதி சூனியமாவோ அல்லது கர்மாவனால பாதிக்கப்பட்டிருந்தா 50% நமக்கு அந்த பாதிப்புகளை கொடுத்தாலும் கூட கொடுத்து காப்பாத்தல், அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான வழியையும் அதே கர்ணநாதன் தான் நம்மளுக்கு காப்பாத்தல். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா முதல்ல கர்மாவை நிவர்த்தி பண்ணிட்டே வந்தோம். ஃபர்ஸ்ட் கர்ம நட்சத்திரம் பார்த்தோம், அப்புறம் 27 நட்சத்திரம் நம்ம என்ன கர்மாவில் பிறந்திருப்போம்னு பார்த்தோம், அடுத்தது திதி நம்ம முன்னோர்களுக்கு நம்ம வழிபாடுகள் செய்யாததுனால ஏற்பட்ட அந்த திதி சூனியம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம், அதுக்குண்டான நிவர்த்தி என்னன்னு பார்த்தோம், அடுத்தது யோகி, யோகி நம்ம ஜாதகத்தில் எப்படி வேலை செய்வார், அவயோகி எப்படி வேலை செய்வார், இதெல்லாம் நம்ம கர்மாவை எல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டோம். கர்ணநாதனை நம்ம செயல்படுத்தும் போது நம்மளுடைய வாழ்க்கை 100% வெற்றியை நோக்கி பயணப்படும். அதனால தான் இந்த கர்ணத்தை நம்ம என்ன பண்ணோம்னா கடைசியா எடுத்தோம். அப்ப நம்மளுடைய ஜாதகத்துல நம்மளை காப்பாத்துறது யாரு அப்படின்னா கர்ணன்னு சொல்லியாச்சு. அந்த காலத்துல ஒரு பழமொழி இருக்கு, என்ன பழமொழின்னு கேளுங்க, கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொன்னாங்க, அப்படியா இல்லையா? ஏன்னா இந்த கரணம் அப்படின்னா அந்த பழமொழி இருக்கும் சொல்லுவாங்க இல்ல, கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அதை சொன்னாங்க அப்படின்னா கரணம் என்பது நம்மளை காப்பாத்துறவரு, அவரு நம்மளை கையில கையை விட்டாதான் நமக்கு மரணம் ஏற்படும், அதுதான் கரணம் தப்பினால் மரணம். இந்த கரணம் வந்து நம்ம எதுக்கெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்ணநாதன் நம்மளுக்கு எப்பவுமே ஒரு சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பார். திருமண பொருத்தத்தில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த கரணம். ஏன்னா அந்த கரணத்தினுடைய குணங்களாகவும் அந்த கரணத்தினுடைய அந்த விலங்கு அப்படின்னு சொல்லியிருக்கும் அதனுடைய குணங்களும் அதனுடைய அந்த உறவும் அவங்களுக்கு அப்படியே வரும். அப்போ அவங்களுக்கு வந்து இந்த திருமண பொருத்தம் பார்க்கக்கூடிய விஷயத்தில் வந்து அவங்களுக்கு அந்த எப்படி நம்ம யோனி பொருத்து ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி இந்த கரண பொருத்தமும் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும், சரிங்களா? அதனால தான் சொன்னாங்க இந்த கரணம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் சரியா இல்லைன்னா வாழ்க்கையே மரண போராட்டம் தான். அதுதான் திருமண பொருத்தத்தில் கரணத்தை நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அது நம்ம அடுத்த செஷனில் இந்த திருமண பொருத்தத்தை பற்றி மட்டும் நம்ம ஒரு வீடியோ போடுவோம், ஒரு லைவ் போடுவோம், சரிங்களா? இப்போ வந்து கரணம், இந்த கரணம் வந்து நமக்கு எப்படி என்னென்ன கரணம் இருக்கு, அந்த கரணத்துல பிறந்தவங்களுடைய குணங்கள் என்ன, அந்த கர்ணநாதன் யாரு, அவரை நம்ம எப்படி வழிபாடு பண்ணலாம், எப்படி இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவா, அதாவது கொஞ்சமா கொடுக்கறவரை இன்னும் கொஞ்சம் நம்ம எப்படி கொடுக்க வைக்கலாம், அதுக்காக வந்து நம்ம உழைக்கலன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க. முதல்ல வந்து அந்த காலங்கள்ல வந்து சொல்லுவாங்க கெட்டும் பட்டணம் போன
சென்னை தேடி போனால் பொழப்பு பண்ணி பொழைச்சிக்கலான்னு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, பணம் எப்படி வர்றது, பணம் வர்றதுக்கான வழி என்ன, எந்த கிரகத்தை வழிபாடு பண்ணுறது, என்ன பண்ண, என்ன வழிபாடு பண்ணாலும் முதல்ல என்ன பண்ணுங்க, நம்ம உழைக்கணும். உழைச்சாதான் இதெல்லாமே சப்போர்ட் பண்ணும். ஓகே, எனக்கு கர்ணநாதன் சூப்பராக இருக்காரு, நான் கம்முன்னு ஜாலியாக வீட்டில் படுத்துருக்கிறேன், எனக்கு சாப்பாடு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அந்த கிரகங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணும், சரிங்களா? அதுதான் கான்செப்ட். ஓகே, கரணம் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முதல் கரணம் பவகரணம். இப்போ கரணம் பார்த்தீங்க அப்படின்னா முதல் கரணம் பவகரணம், இரண்டாவது கரணம் பாலவ கரணம், மூன்றாவது கரணம். முதல்ல இதை எழுதிக்கோங்க, ஏன்னா நம்மளுடைய ஜோதிட ரகசியங்களில் இருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நம்ம கிளாஸ் எடுத்தோன்னா எடுத்து புக்கு நோட்டெலாம் எடுத்து வச்சுட்டு டைரி போட்டு எழுதி வச்சுருக்காங்க. என்கிட்ட கொண்டு வந்தே காட்டினாங்க, இங்கே பாருங்கம்மா நீங்கள் சொன்னதெல்லாம் நான் டைரியில் நோட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு. அது எனக்கு ஒரு பெரிய ஆனந்தம். என்னென்னா கண்டிப்பாக இது பொக்கிஷம், இது எழுதி வைக்கணும். அது எழுதி வச்சா மட்டும்தான் நிற்கும். வீடியோங்கிறது இன்றைக்கி இருக்கும், அப்புறம் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போகும்போது அடுத்தடுத்த வீடியோஸ் வரும்போது இந்த வீடியோஸ் மாறி போயிடும். ஆனால் எழுதணும், எழுதி வச்சா எப்பவுமே நமக்கு இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் எழுதி வச்சுருப்போம், அதை இப்போ எடுத்து பார்க்கும்போது ரொம்ப நமக்கு அது ஆச்சரியமாகவும் இருக்கும், அது அழகானதாகவும் இருக்கும், நம்ம வாழ்க்கையில் அது பயன்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும், சரிங்களா? அதனால் பொக்கிஷங்கிறது எழுத்து மட்டுமே பொக்கிஷம், அதனால் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அடுத்தது நாலாவது கரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைத்துளை கரணம், ஐந்தாவது கரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரசை கரணம், ஆறாவது கரணம் வனிஷை கரணம், ஏழாவது கரணம் பத்திரை கரணம், எட்டாவது கரணம் சகுனி கரணம், ஒன்பதாவது கரணம் சதுஷ்பாதம், சதுஷ்பாதம். அடுத்தது 10வது கரணம் நாகவம், 11வது கரணம் ஹிம்ஸ்துக்லம். அதாவது நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, அடிக்கடி இதை சொல்லுவேன், நம்ம பிறந்தது ஒரு நாள், ஒரு நட்சத்திரம், ஒரு திதி, ஒரு யோகம், ஒரு கரணம். இந்த அஞ்சும் சேர்ந்து தான் ஒவ்வொரு நாளையும் நமக்கு இயக்கிட்டு இருக்கிறதுங்கிறத நான் அடிக்கடி சொல்லுவேன். இந்த கரணநாதனுடைய இதெல்லாம் நம்ம என்னென்னா கடவுளை மட்டும்தான் வழிபாடு பண்ணுமா அப்படிங்கிறது இல்லை, இந்த கரணம் வரக்கூடிய நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒவ்வொரு வருஷம் இருக்குது. அந்த வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு அது வந்து அந்த கரணத்தில் செஞ்சால் அத்தனை ஆண்டு காலம் அவர்களுக்கு அந்த பலனை கண்டிப்பாக கொடுக்கும், அதாவது நிலையாக இருக்கும். அது மாதிரியான அந்த கரணங்களுக்கு உண்டான வருஷம் பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். கும்பாபிஷேகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பவகரணத்தில் தான் கும்பாபிஷேகம் ஆகும், சரிங்களா? அந்த பவகரணத்தை பற்றி தான் நம்ம இப்போ முதல்ல பார்க்க போகிறோம், சரிங்களா? எழுதியிருப்பீங்கன்னு நினச்சி அழிச்சிட்டேன். எழுதுறலன்னா எழுதிக்கோங்க, இல்லைன்னா வீடியோவை பார்த்து இன்னொரு முறை எழுதிக்கோங்க, சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் கரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவகரணம், இந்த சகுனி கரணம், சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய அதிதேவதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அப்போ சனினாலே எனக்கு இருட்டு, அப்போ இந்த சகுனி கரணத்தில் பிறந்தவங்க இருட்டில் வேலை செய்கிறது தான் அவங்களுக்கு பிடிக்கும், அவங்களுக்கு அதுதான் வேலையாகவும் அமையும். இந்த நைட் வேலை பார்க்குறவங்க, ஒரு ஹாஸ்பிட்டலில் நைட் டியூட்டி பார்க்குறவங்க, அல்லது செக்யூரிட்டி வேலையாக இருக்கிறவங்க, 10 வருஷம் 5 வருஷம் நைட் வேலையே பார்த்துட்டு இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த சகுனி கரணத்தில் பிறந்தவங்களாத்தான் இருப்பாங்க, சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண அதிபதி பார்த்தினா அதிதேவதை யார் அப்படின்னா அதிதேவதை கலி, சொல்கிறோம் இல்லையா கலியுகம் பிறந்துருச்சு அப்படின்னு. அப்போ இந்த கலி அப்படின்னு சொல்லக்கூடிய அதிதேவதை, சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தூபம் போடுறது பார்த்தீங்கன்னா அகில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகையில் நீங்கள் தூபம் போடணும். அப்போ சனி தொழில், நமக்கு வேலை இல்லை, வேலை கிடைக்கல, அல்லது வேலை செய்கிற இடத்துல நமக்கு பிரச்சனை, இது மாதிரியெல்லாம் இருக்கிறவங்க இந்த சகுனி கரணம் வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் இந்த அகில் தூபம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதை வந்து நெகட்டிவ் உடைய அந்த எனர்ஜியானது நமக்கு பாசிட்டிவாக மாறும், சரிங்களா?
உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளம், வெள்ளம் உணவு. இது நீங்கள் தானம் கொடுக்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெய் வந்து தானம் கொடுக்கணும். அப்போ கோவில்களுக்கு நம்ம யாகத்துக்கு நெய் வாங்கி கொடுக்கலாம், அல்லது வெள்ளம் வந்து நமக்கு கோயிலில் வந்து நம்ம சாதம் அதாவது நெய்வேத்தியம் வைக்கிறதுக்கு வெள்ளமும் நெய்யும் வாங்கி கொடுக்கலாம். இது என்னன்னா நம்ம இந்த நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோன்னா ஒரு நம்ம ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு நினைப்போம். அப்போ இந்த சகுனிகரணத்தில் பிறந்தவங்க இந்த நெல்லம் நெய்யும் வெள்ளமும் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சூப்பராக இருக்கும், சரிங்களா. இவங்களுடைய குணம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. ஆந்தை எப்படி இருக்கு, அப்படியே அமைதியாகவே இப்படியே உட்காந்துட்டு இருக்கு. ஆந்த மாதிரி முழிக்கிறான் பாருமாங்க, ஏதாவது சொன்னால் எதுவுமே தெரியாத மாதிரி ஆந்த மாதிரி முழிக்கிறானு, ஆனால் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் ரொம்ப காமாக இருப்பாங்க, புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும், கூர்மையான ஆற்றல் இருக்கும், அறிவு சூப்பராக இருக்கும், நிறையா விஷயங்களை தெரிஞ்சு வச்சவங்களாக இருப்பாங்க, சரிங்களா. அதே மாதிரி இதுக்கு வந்து உள்ளுணர்வு சக்தி அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு இந்த சகுனிகரணத்தில் பிறந்தவங்களுக்கு உள்ளுணர்வு சக்தி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு திட்டம் போட்டு ஒரு காரியம் பண்ணாங்கன்னா சத்தம் இல்லாமல் சாதிச்சுட்டு வந்துடுவாங்க. நம்மளுக்கு புராண காலத்தில் சகுனி அப்படின்ற ஒரு கேரக்டர் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இல்லையா. அந்த என்ன சொல்கிறதுங்க, பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடு அப்படிங்கிற மாதிரி அவங்க அமைதியாக இருந்தே தன்னுடைய பகையை தீர்த்துட்டு வந்துடுவாங்க, சரிங்களா. அதே மாதிரி எந்த முடிவு எடுத்தாலும் சரியான முடிவாக எடுப்பாங்க. அவருக்கு உடல் வலிமை இல்லை, அதனால் அறிவை வச்சு அவர் ஜெயிச்சார். தன்னுடைய குடும்பத்தை கஷ்டப்படுத்தினவங்கள பழிவாங்கணும்னு எனக்கு உடல் வலிமை இல்லை அவனை எதிர்க்கிறதுக்கு, அப்போ நான் என்ன பண்ணுவேன், என்னோட புத்தியை வச்சு நான் ஜெயிக்கிறேன். அந்த மாதிரி இந்த சகுனிகரணத்தில் பிறந்தவங்க தன்னுடைய புத்தியை வச்சு வெற்றி பெற்றுட்டே வந்துடுவாங்க. எந்த எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் அந்த இடத்துல காரியத்தை சாதிச்சுட்டு வந்துடுவாங்க, சரிங்களா. அதே மாதிரி நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்னா, நம்ம எதிர்காலத்தை பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லை, ஆனால் இவங்க என்னென்னா கரெக்டாக எதிர்காலத்தை பற்றி நல்லா யோசிப்பாங்க, நல்லா திட்டமைப்பாங்க. பின்னாடி வர்றதை முன்னாடியே யோசிக்கக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு உண்டு. பலகாலத்துக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எதிர்காலத்தை இவங்க கணிக்கக்கூடிய அந்த தன்மையானது இவங்கக்கிட்ட இருக்கும், சரிங்களா. அதுமாதிரி ரொம்ப பக்குவமாக இருப்பாங்க, ரொம்ப நிதானமாக இருப்பாங்க, ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. எதையும் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்றக்கூடிய செயல்பாடுகள் இல்லாமல் நிதானமான செயல்பாடுகளாக இருப்பாங்க, சரிங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து மறைபொருள் ரகசியம்னு சொல்லக்கூடிய அந்த ஞானம், ஆன்மீகம், பழைய விஷயங்கள் இது எல்லாமே நம்ம எடுத்து பார்க்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும், சரிங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜோதிடம், சகுன சாஸ்திரம், ஜோதிடம் இது சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கு. ஜோசியம் பார்க்கறது, ஒரு 100 பேர்த்திட்டு பார்க்கறது, அதையே வந்து என்னன்னா அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு இருக்கும். பொறுமைசாலியா இருப்பாங்க. அதே மாதிரி நுண் அறிவு இவங்களுக்கு இருக்கும், நுட்பமான அறிவு இவங்களுக்கு இருக்கும். அதான் சொன்ன உள்ளுணர்வு, யாருக்கெல்லாம் உள்ளுணர்வு சக்தி அதிகமாக இருக்கோ அவங்களால எதிர்காலத்தை கணிக்க முடியும். அதுதான் ஜோதிடம், அதுதான் சாஸ்திரம், சரிங்களா. இந்த சாஸ்திர நாணயங்களையும் ஜோதிட நாணயங்களையும் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர்களா இந்த சகுனிகரணத்துல பிறந்தவங்க இருப்பாங்க, சரிங்களா. ரொம்ப பொறுமைசாலியா இருப்பாங்க, சரிங்களா. இதனுடைய திதிகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தேய்பிரையில சதுர்த்தசி திதி மட்டுமே, அது சதுர்த்தசி திதியில முதல் பாகம் இல்லாம இரண்டாம் பாகமாக வரக்கூடிய பிற்பகுதி, வளர்பிறையில் சதுர்த்தசி திதியில் முற்பகுதி இல்லாமல் பிற்பகுதியில் தான் இந்த சகுனிகரணம் வரும். இந்த கரணம் வருவது அரிது, சரிங்களா. எல்லா திதிகளையும் இது பண்ண முடியாது. இப்போ இந்த கரணத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த கரணத்தில் பிறந்தவங்க என்ன, அதாவது இந்த கரணத்தில் பிறந்தவங்க மட்டும் இல்லை, இந்த கரணத்தில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பரிகாரம், வழிபாடு இது மாதிரியான விஷயங்கள் செய்யறதுக்கு ஏற்ற கரணம் சகுனிகரணம். அதே மாதிரி நமக்கு வந்து கண் திருஷ்டி, அதே சமயத்தில் நமக்கு ஏதாவது ஒன்று நம்ம அமைதியாக நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் செய்யணும் அப்படின்னா இந்த கரணத்தில் நம்ம செய்யலாம், சரிங்களா. கண் திருஷ்டிக்கு
நம்ம செய்யக்கூடிய ஒரு நம்ம ஒரு சுத்தி போடுறது, ஒரு திருஷ்டி எடுக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த சகுனிகரணத்துல நம்ம செய்யலாம். அதே மாதிரி மூல மந்திரம் ஜபம் இதெல்லாம் பண்றதுக்கு உகந்த கரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகுனிகரணம், பித்ரு தர்ப்பணம் கொடுக்கலாம், அதே மாதிரி மருந்து சாப்பிடலாம், ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுறதுக்கு இந்த கரணத்தை நம்ம யூஸ் பண்ணலாம். முடியாதவங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், அன்னதானம் பண்ணும், ஏன்னா சனி நாளே சாப்பாடு தண்ணி கண்டிப்பாக தானம் கொடுத்துக்கிட்டே வரணும். அப்படி வரும்போது இந்த சகுனிகரணத்தை பயன்படுத்தி அவங்க கொடுக்கும்போது கண்டிப்பாக அதுக்கான ஆற்றல், அதுக்கான பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும், சரிங்களா? அதே மாதிரி சிலர்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த தெய்வங்களை வந்து ஆவாகனம் பண்ணுறதுக்கான அந்த மந்திரங்கள் சொல்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த சகுனிகரணத்தில் கண்டிப்பாக செய்யலாம், சரிங்களா? இதனுடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 ஆண்டு காலம், அதாவது 2.5 ஆண்டு, 2.5 வருஷம், 2.5 வருஷம் இதனுடைய காலம், சரிங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசுபகரணம், இதனுடைய கரணம் வந்து பார்த்தீங்கன்னா அசுபகரணம். இந்த கரணத்துல சுப காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது. பித்தர்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணம், பரிகாரம், சாந்தி பரிகாரம், இந்த ஆத்மசாந்தி நிவர்த்தி, இது மாதிரியான விஷயங்களை இந்த சகுனி கரணத்துல செய்யும்போது நமக்கு முழுமையான பலன் கொடுக்கும், சரிங்களா? இதுதான் வந்து இந்த சகுனி கரணத்துல பிறந்தவங்களுடைய இது. இதனுடைய தேவதை அப்படின்னு தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு, தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு வழிபாடு பண்றது நமக்கு சிறப்பை கொடுக்கும், சரிங்களா? இதுக்கான கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு சனி பகவான் கோவில், பிறந்த மாசத்துல வரக்கூடிய சகுனி கரணம் வரக்கூடிய நாளில் திருநள்ளாறு சனி பகவானுடைய ஆலயத்துக்கு போய் என்ன பண்ணுங்க, அங்கே இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு இதெல்லாம் தானம் கொடுத்துட்டு வரணும், கொடுத்துட்டு சாமி கும்பிட்டு வரலாம், சரிங்களா? அவ்வளோதான். இது எப்பவுமே இந்த சகுனி, இந்த சனி பகவான் வரக்கூடிய விஷயத்துக்கு எல்லாமே நீங்கள் முடியாதவங்களுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை சனி பகவான் காப்பாற்றிட்டே வருவார், சரிங்களா? அடுத்தது நம்ம இந்த 7.5 சனி, கண்ட சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இதெல்லாம் எனக்கு வந்து பயமாக இருக்கு, எனக்கு அது நடக்குது இது நடக்குது கஷ்டப்படுத்துது அப்படின்லாம் நினச்சிங்கன்னா சனிக்கிழமை, சனிக்கிழமை என்ன பண்ணுங்கன்னா ஒரு 5 பேத்துக்கோ ஒரு 3 பேத்துக்கோ உங்களால் முடியலையா, ஒருத்தருக்காவது நீங்க சாப்பிட்ற ஒரு வேளை சாப்பாட்டை கொண்டு போய் அவருக்கு கொடுத்துட்டு வாங்களேன், கண்டிப்பா அந்த சனி பகவானுடைய தாக்கம் உங்களுக்கு கட்டாயம் குறையும். அடுத்த காரணம்,